வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் கரூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தட்பவெட்ப நிலையில் நாற்றுகளில் செம்பொலி நோய் பரவுவதற்கு சாதகமாக இருப்பதால் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பன் டிசம் அல்லது மேங்கோ சப் மூன்று கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு விதைப்பு செய்வதற்கு ஏற்ற குறுகிய கால ஏழு ஆடுதுறை நாற்பத்தி இரண்டு ஆடுதுறை நாற்பத்தி ஐந்து ஆடுதுறை நாற்பத்தி ஏழு கோர் நாற்பத்தி ஏழு அம்பை பதினாறு ஆகிய ரகங்களை விதிப்பு செய்வதால் ஜனவரி மாதத்திற்குள் அறுவடை செய்து நெல் தரிசில் உளுந்து விதைப்பதற்கு ஏதுவாக அமையும் சம்பா நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு இருநூறு கிலோ ஜிப்சம் பத்து கிலோ ஜிங்க் சல்பேட் பதினைந்து கிலோ யூரியா 40 கிலோ டிஏபி மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும் சம்பா நடவிற்கு முன் ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூர் புழுக்கலை கட்டுப்படுத்தலாம் தொடரும் வேலான் ஆலுசினி நேரத்தில் இன்சே தாவரம் பேரிக்காய் பழப்பயிர்களில் ஒன்றான பேரிக்காய் நல்ல வடிக்கால் வசதியுடைய செம்மண் கலந்த களிமண்ணில் நன்கு வளரும் தன்மையுடையது வில்லியம் ஜார்கோ நெலி நியூபெரி ஆகிய ரகங்கள் பேரிக்காய் சாகுபடிக்கு சிறந்ததாகும் ஒட்டுக்கட்டிய செடிகள் மற்றும் வேர் பிடித்த தண்டுகள் மூலம் பைப்பெருக்கம் செய்யலாம் பேரிக்காய் சாகுபடி செய்யும் நிலத்தில் அறுபது சென்டிமீட்டர் நீளம் அகலம் மற்றும் ஆழமுள்ள குழிகள் தோண்ட வேண்டும் காய்க்கும் மரங்களுக்கு ஆண்டு ஒன்றிற்கு இருபத்தி ஐந்து கிலோ தொழுபுறம் ஐநூறு கிராம் தழைச்சத்து ஒரு கிலோ சாம்பல் சத்து மற்றும் ஒரு கிலோ மணி சத்து உரங்களை இட வேண்டும் மண்ணின் ஈரத்தன்மையைப் பொறுத்து பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்யலாம் ஒரு மரத்தில் இருந்து ஒரு வருடத்திற்கு சுமார் நூறு முதல் நூற்றி இருபது கிலோ வரை பேரி பழங்களை மகசூலாக பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ 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 டாட் டெக் டாட் டாட் ஏசி இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்